சூர்யாவின் கங்குவா படத்தை இயக்குனர் சிவா கதை திரைக்கதை எழுதி இயக்கியுள்ளார். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார். கங்குவா படம் கடந்த பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் சூர்யாவுக்கு லேசான காயம் ஏற்பட்டதால் படப்பிடிப்பு திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் போனது. இதனால் படம் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் என்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்தது. சிஜி பணிகளை பார்த்த சிலர் படத்தின் சிஜி வேலைகளை ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே படம் எப்போது ரிலீஸ் செய்யப்பட்டாலும் செலவு செய்யப்பட்ட பணத்தை விடவும் பல மடங்கு அள்ளும் என கூறினாங்க. அதே போல் வேட்டையன் படத்தின் ரிலீஸினால் சூர்யாவின் கங்குவால் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. கங்குவா ரிலீஸ் குறித்து சூர்யா பேசுகையில், கங்குவா படம் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக 1000க்கும் மேற்பட்டோரின் கடின உழைப்புல உருவாக்கியுள்ளது. படம் அக்டோபர் 10 ரிலீஸ் செய்ய பிளான் செய்யப்பட்டது. ஆனால் அன்றைய தினத்தில் மூத்தவர், நான் பிறக்கும் போது சினிமாவில் நடிக்க தொடங்கியவர், 50 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆகிறது. எனவே சூப்பர் ஸ்டாருக்கு மரியாதை செய்வதே சரியாக இருக்கும். கங்குவா ஒரு குழந்தை, அது எப்போது ரிலீஸ் ஆகிறதோ அப்போதுதான் அதன் பிறந்த நாள். அன்றைய தினத்தை பண்டிகையாக நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நம்புறேன். இந்த நிலையில் நீங்கள் என்னுடன் இருப்பீர்கள் என நினைக்கிறேன் என ரசிகளை பார்த்து தெரிவித்தார். இதனால் கங்குவா படம் 2024 ரிலீஸ் ஆகுமா என்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்தது. இப்படியான நிலையில படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. படம் வரும் நவம்பர் 14 ரிலீஸ் ஆக உள்ளது என படக்குழு தெரிவித்திருக்கிறாங்க. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நிலையில படத்தின் ரிலீஸ் மேலும் 2 வாரங்களுக்கு தள்ளி போகிறது. ஆனாலும் நவம்பர் 14 குழந்தைகள் தினம் என்பதை கடந்து அந்த தேதியில் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகாததால் தமிழில் சோலோவாக ரிலீஸுக்கு சரியாக இருக்கும் என படக்குழு முடிவெடுத்து இந்த தேதியை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில கங்குவா திரைப்படம் எப்படியும் 1000 கோடிய தட்டி தூக்கியே ஆகணும் என படக்குழு திட்டவட்டமாக இருப்பதால் தான் ரிலீஸ் தேதியை பிளான் போட்டு நவம்பர் 14 தேதியை குறிவைத்து உள்ளது என சினிமா வட்டாரத்துல சொல்றாங்க.